எங்க பெரியப்பா ஏபி நாகராஜன் வந்து ஒரு பெரிய டைரக்டர் ப்ரொடியூசர் தமிழில், தமிழ் மட்டும் இல்லை மற்ற லாங்குவேஜ்லாம். அவர் வந்து வடிவுக்கு வளைகாப்புன்னு ஒரு படம் எடுத்தாங்க. இப்போ வரல எனக்கு தெரியல அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு பிறந்தனா இல்லை படம் பூஜை அன்னைக்கு பிறந்தனான். நான் பிறந்தது July 6, 1958. ஓகேங்களா? அந்த கதாநாயகியோடைய பேர், சாவித்ரி அம்மாவோட பேர் வந்து வடிவுக்கு. அந்த பேரை தான் எனக்கு வடிவுக்கரசின்னு வச்சாங்க. ஓ, உங்கள் பெயர் காரணத்துக்கு பின்னாடி சாவித்ரி அம்மா இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வடிவுக்கரசியாக நீங்கள் பல்வேறு திரைப்படங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச அன்னபூர்ணி அம்மாவோ ரோஜாவில் வந்துட்டுருக்கீங்க. இந்த அன்னபூர்ணியாக இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? எனக்கு நான் நிறைய பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த சீரியலில் நான் பண்ணுறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு மருமகளாக நடிக்கிற காயத்ரி. ஏன்னா குலதெய்வம் முடித்து நான் ஒரு சின்ன பிரேக்கில் தான் இருந்தேன். அப்போது இந்த ரோஜாவை பற்றி சொன்னாங்க, ரோஜாவில் நீங்கள் நடிக்கணும், மாமியார் கேரக்டர் அது இதுன்னு சொன்னாங்க. எனக்கு மருமகளாக யார் நடிக்கிறான்னு தான் நான் கேட்டேன். யார் ஹீரோயின், யார் ஹீரோ அதெல்லாம் இல்லை, யார் நடித்தாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் மருமகளாக, ஏன்னா அந்த கதை சொல்லும் போதே நீங்கள் மாமியாரோ மருமகளும் அவ்வளோ நல்லவங்களாக இருப்பீங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்கன்னு போது அந்த மருமகளோட நான் வந்து ஒத்து போகணுமே, அவங்களோட இனிமேல் பழகணுமே. ஏன்னா புது ஆர்டிஸ்டாக இருந்தால் நான் பழகணும், எப்படி பழகிறது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையான மாமியார் மருமகளாக தெரியணும். இதுக்காக அந்த கேள்வி கேட்கும்போது காயத்ரியை தான், மெட்டி ஒளி காயத்ரியை தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நான் பெறாத பொண்ணு, இந்த இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து நான் எவ்வளோ பணம் காசு சம்பாரிச்சேங்கிறத விட நிறைய குழந்தைங்களை சம்பாரிச்சிருக்கிறேன். காயத்ரி, காவியா, இன்னொரு காவியா, இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க சொல்லவே நான் வந்து குசேலர் மாதிரி எனக்கு. மேம், அதில் நானும் ஒன்று மேம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் திருத்தணும், இந்த பிள்ளைய மட்டும் கொஞ்சம் திருத்தணும், கொஞ்சம் திருட்டு குழந்தை. திருத்துறது அன்பால திருத்தினா தான் பிள்ளையா இருக்க முடியுமா? பெரம்பால திருத்தனா இருக்க முடியாது. அண்ட் மேம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் அப்படி மாட்டி விடுற மாதிரி நாங்கள் ஒரு சின்ன செக்மெண்ட் பண்ண போறோம். ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, பின்ன அதுக்கு தானே கெட்ட ஃப்ளோ போட்டு வந்திருக்கேன். திஸ் ஆர் தட், ஓகேவா? இது அப்படி இல்லைன்னா அது. ஓகே, நாங்கள் இரண்டு விஷயங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஒரு சில காரணங்கள் வச்சு நீங்கள் டக்குன்னு இதுதான் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபைன். ஸோ உங்களுக்கான முதல் இந்த திஸ் ஆர் தட்டை ஹரிப்ரியா கேட்பாங்க. ஓகே. ஸோ உங்களை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து பாரதிராஜா சார், ஆனால் உங்களை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினது ஆர்சி சக்தி சார். ஸோ ரெண்டு பேரில் யார் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்? எனக்கு பாரதிராஜா சார் தான். ஏன் ஏன் அப்படின்னா, ஆர்சி சக்தி சார் வந்து என்னை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார். ஆனால் அவரோட ஒர்க் பண்ணுற நாட்கள் கம்மி. அண்ட் அவர் வந்து ஒரு நல்ல மனிதர். எமோஷ்னல் சீனெல்லாம் சொன்னார்னா அவர் அழுவார், நமக்கு கட்டு கூட சொல்ல மாட்டார். ஆர்சி சக்தி சார் அவர் அழுதுட்டுருப்பார். எப்போ அவர் கட் சொல்ல, அதுவும் ஃபிலிமில் நம்ம அழுது முடிச்ச, ஐயோ கட் சொல்லலையே, அவரும் ஃபஸ்ட்டு படம் இல்லையே அப்படியே பேன்னு பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவார் அவர். அவர் கூட ஒர்க் பண்ணுற டைமிங் கம்மியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹீரோயின், அதனால் நம்ம வந்து கன்னிமராவிலேருந்து வந்தவங்க, அந்த திமிரு திமிருங்கிறது வந்து அப்படியே பரப்புலே இருந்துச்சு. அதனால் எனக்கு அவரோட அவ்வளோ இது கிடையாது. பட் பாரதிராஜா சார் வந்து என்னை வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் கொடுத்து, என்னுயிர் தோழன், முதல் மரியாதை, முதல் மரியாதைங்கிற ஒரு கேரக்டர் தான் இன்ன வரலாம் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் கொடுத்தது. அப்புறம் நாங்கள் எதிர்த்து பேசிக்கிறது, கருத்தம்மா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சண்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் நடந்தனால அவர் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தர். இப்போது பாரதிராஜா சார் டைரக்டர் அப்படியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, எங்களுக்கு அப்படி தோணாது. நம்ம டைரக்டர் தானே அப்படின்னு, நம்ம அப்பா தானே, நம்ம அப்பான்னு சொன்னால் அவ்வளோதான், நான் சொன்னேன்னு கேள்விப்பட்டாவே நீ வந்து தேடி வந்து அடிப்பார். நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் அப்படிங்கிறனால எனக்கு சார் தான். அதே மாதிரி சார் டைரக்ஷனில் நடிக்கிறது வந்து அவர் நடிப்பு சொல்லி கொடுக்கறதுல ஒரு 10% பண்ணால் போதும் நம்ம பாஸ் மார்க் வாங்கிடலாம். பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஆக்டர் வடிவுக்கரசி அப்படின்னு சார் சொல்லியிருப்பார். மேம், அதே மாதிரி மூவிஸ், மெட்டியா முதல் மரியாதையா, எது உங்க ஃபேவரட்? என்னோட ஃபேவரட்னு சொன்னீங்கன்னா மெட்டி. மெட்டி சூப்பர் மேம். ஏன் அப்படின்னா அதில் மேக்கப்பே கிடையாது. செகண்ட் ரீசன், என்னுடைய கேரக்டர் ஒரிஜினல் லைஃப்பில் நான் வந்து எப்படியோ அப்படித்தான் மெட்டி. ஆனால் முதல் மரியாதைங்கிறது எனக்கு வந்து திணிக்கப்பட்ட ஒரு விஷயம், நான் கற்றுக்கிட்ட விஷயம், அதனால் முதல் மரியாதை இல்லை, மெட்டி தான்.
சூப்பர். அண்ட் மேம், எனக்கு ஒரு சின்ன டவுட், நீங்கள் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்கீங்க, முதல் மரியாதைக்கு கூப்பிடும்போது எனக்கு வந்து தங்க பதக்கத்தில் வர கே ஆர் ராஜா மேம் மாதிரி ஒரு ரோலு அப்படின்னு நான் நம்பி போனேன். ஆனால் எனக்கு அது நடக்கலன்ட்டு. ஒருவேளை இப்போ ஒரு ரிமைண்ட் ஆப்ஷன் தராங்க, அந்த மாதிரி சிவாஜி சார் கூட ஒரு ரோல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பண்ணுவீங்களா, இல்லை எனக்கு வேண்டாம் நான் இதே ரோல் தான் பண்ணுவேன்னு பண்ணுவீங்க? கண்டிப்பாக தங்கப்பதக்கம் கே ஆர் விஜயா அம்மா மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் பண்ணுவேன், அதுதான் பண்ணுவேன். ஓகே, அண்ட் நம் நிறைய இடத்துல நீங்கள் பேசியிருக்கீங்க முதல் மரியாதையை பற்றி. அந்த படத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் எங்களுக்கு வந்து சலிக்கவே சலிக்காது, அதே மாதிரி அதை பற்றி நீங்கள் பேசும்போதே எங்களுக்கு சலிக்கவே சலிக்காது. முதல் மரியாதை அப்படின்னு சொன்னே இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன மேம்? முதல் மரியாதைன்னு ஞாபகம் வந்ததே முதல் நாள் நான் அழுதது தான். அந்த கெட்டப்லாம் போட்டாங்க, அதெல்லாம் கெட்டப்புக்கெல்லாம் நான் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியல. எப்படியோ ஒன்று நம்ம வந்து சிவாஜி சாருக்கு பொண்டாட்டியாக நினைக்கிறோம், இது மட்டும்தான் என்னோட கனவாக இருந்தது. அங்கே போனோடனே டைலாக் சொன்னாங்க, சொல்லுமா இது வந்து சார் வருவார், நீங்கள் இந்த கூடை எட்டணும், டங்குன்னு வைக்கணும். ஏன் டங்குன்னு வைக்கணும்? அப்பா அங்கே உட்காந்துருப்பார்ல, சிவாஜி அப்பாவை தான் நான் சொல்கிறேன், சிவாஜி அப்பா அங்கே உட்காந்துருப்பா, இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே டங்குன்னு போட்டு, அப்பச்சி கோவணத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சான், அடுப்பு ஊதுற கொள்ள, அப்படி என்னடா ராகும்? ஏன் சார் இப்படி பேசணும்? நான் அப்படி தான் பேசணும், நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரஃப்பாக, அவ்வளோதான், சொல 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 சொல்லு அழுகுறேன். நான் ரஃப்பாக நடிக்கிறேன்ண்ணா, நான் ஏதோ கேஆர் விஜயம்மா மாதிரி நான் வந்து நல்ல பொம்பளையாக வந்து காஃபி கொடுத்துட்டு இப்படியெல்லாம் நான் ரஃப்பாக நடிக்கணும். எனக்கு எங்கள் டைரக்டர் மேலே அவ்வளோ கோபம். நான் இவரை நான் எங்கேனா போய் சான்ஸ் கேட்டேன்னா கேட்கலல்ல, இவர் ஆஃபீஸ்க்கு என்றைக்கே நான் வந்திருப்பேன், நான் எதுக்கு என்னை தேடி வந்து இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தாரு அப்படின்னு எங்கள் டைரக்டர் மேலே இருக்க கோபத்திலே அந்த கூடையை கூட நான் சாதாரணமாக வைப்பேன், வடிவுக்கரசி அப்படிலாம் பண்ண முடியும், இப்படி இப்படி வைக்கணும், அப்படி எனக்கு அந்த கூடையில அடிச்சிடணும் போல இருக்கு அவரை, அவ்வளோ கோவத்திலேயே நடித்த படம். அது எப்படி முதல் நாள் ஷூட்டிங்கை நான் மறப்பேன் நான், இதுதான் முதல்ல எனக்கு ஞாபகம் வர்றது. அடுத்து வந்து சிவாஜி அப்பாவில் சில பேரெல்லாம் சொல்லுவாங்க அவர் அடிக்கிற சீனில் அடிச்சிருவாரு, அப்படியெல்லாம் கிடையாது, அவர் வந்து மகா நடிகன்னா நடிகன். அத்தா நான் வந்து கால் அப்படி வைக்கிற மாதிரி வைப்பேன், டம்முன்னு விழுந்துடணும்வார், கால் நம்ம மேலே படாமையே நான் விழுவேன். ஆத்தி அவர் மிதிக்கல அந்த சீனில் உங்களை? ஓகே, ஸோ வந்து பார்த்தோன்னா நம்ம சிகப்பு ரோஜாக்கள் இருந்து ரோஜா வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம், மேலும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் கேரக்டரும் சேஞ்ச் பண்ண போகிறோம், கெட்டப்பும் சேஞ்ச் பண்ண போகிறோம். மேம், நாங்கள் சொன்ன மாதிரி கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டோம், எங்கள் நிகழ்ச்சியோட ஆங்கர்ஸ் மாதிரி நாங்கள் வந்துட்டோம். ஓகேவா? உங்களுக்கு அழகாக இருக்கீங்க.